ஹலோ, குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு காலைல நான் வந்து என் ஸ்கிப்பிங் என்னோட லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்ல போகிறேன். மொதல் நான் ஸ்கிப்பிங் பண்ணிவிடுவேன் எப்பயுமே காலைல ஏஞ்சிட்டு, ஏன்னா எனக்கு வந்து பாடி வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இங்கே ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்தது இன்னைக்கு ஆடி 1 நாள் வீட்டில் வந்து கறி எடுத்துருக்காங்க, மட்டன் வந்து 1/2 kg, அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே எங்கள் அம்மா செஞ்சிட்டாங்க. செஞ்சுட்டு நான் ரெடியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே மணி 10 ஆயிடுச்சு. மணி 10 ஆனோடனே இது வந்து மட்டன் கிரேவி. இது எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கிறதுனால கொடுக்குறோம். இது தண்ணி. இன்னையோட சாப்பாடு ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. கால் மதிய சாப்பாடு, மதியம் சரி கொல்லிக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பா 3 பேர் போனோம். அப்போ இதுதான் எங்கள் கொல்லி. இதை பாருங்கள், இது ஒரு தென்னை, என்னது இது ஒரு புளிய மரம் இருக்குது. இந்த புளிய மரம் எங்களுக்கு வருஷத்துக்கு 2 பேருக்கு புளி தரும். இது வந்து வயல், எங்கள் வீட்டு எங்கள் பக்கத்தில் இருக்கிற வயல். வயலில் என்னென்னா நெல் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நெல் வந்து போட்டு எல்லாம் அறுவடை முடிஞ்சு இப்போ 2வது போகத்துக்கு தயாராக இருக்குது. அதை இன்னும் மிக்ஸ் சேடை ஒட்டி அதெல்லாம் பண்ணாதான் 2வது போகத்துக்கு ரெடியாக இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்புனா, நானாக வச்ச ஒரு 30 தேங்காய் கன்று வந்து இங்கே சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு, சின்ன வயசுனால் ரொம்ப சின்ன வயசில் ஒரு 17-18 வயசுலேருந்து வளர்த்து நானா. இது வந்து இன்னொன்று ஒரு கொல்லி. இந்த கொல்லியில் வந்து எள்ளு போட்டிருந்தோம் முன்னாடி. அந்த எள்ளு கீழே உழுந்ததுல திருப்பி அதுவாக திருப்பி முளைச்சி அழகாக வந்துக்குது எள்ளு மட்டும். இந்த எள்ளை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், திருப்பி ஓட்டிடுவோம் கொல்லி போட்டு. அடுத்து இதுக்கு நாங்கள் மல்லாட்டை போடலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். அடுத்தது இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வாழை மரம் இருக்கும். வாழை மரத்தில் குலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போன வாட்டி வரம் வந்தே பார்த்தேன், குளம் இருந்து பூ மாதிரி இருந்தது. இதோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், மேலே பூ மாதிரி இருக்கும். இதோ மேலே லைட்டாக தெரியுது பாருங்க, வீடியோ கவர் ஆகலை, லைட்டாக தெரியுது இல்லை, அதுதான். இது ஃபுல்லாக எங்கள் கொல்லி. அதுக்கடுத்தது கொஞ்சமாக அப்படியே நடந்தே போயினே இருந்தேன். கொஞ்சம் இதெல்லாம் என் லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி என்னோடய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். விவசாயத்தை பற்றி தான் அதிகமாக போடுவேன். இது வந்து எங்கள் கொல்லிக்கு போகிற, கொட்டாய்க்கு போகிற வழி. என்னடா பார்க்க காடும் புதுரமாக இருக்குது, இது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி நினைக்காதீங்க. அது சீவலை, சீவனா இன்னும் நல்லாயிருக்கும். போக அப்படியே மரங்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். நாங்கள் எங்கள் கொல்லியில் மொத்தம் ஒரு 3 பலாமரம் வச்சுருக்கோம். அதில் ஒரு பலாமரம் தான் இதோ இந்த பலாமரம், இதோ இந்த பலாமரம். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு தென்னை இருக்கும். தென்னை வந்து ஒரு 6-7-8 இருக்கும். இன்னொன்று அதுக்கு பக்கத்தில் ஒரு பலாமரம் இருக்குது. இது இந்த இந்த பலாமரம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே. பக்கத்தில் அப்படியே மோட்டர் கொட்டா, மோட்டரில் தண்ணி இறைக்கும். இப்போ இறைக்கல, இப்போ இதுக்கும் வேலை இல்லாதனால இறைக்கல. இது 3வதாக இருக்கிற ஒரு பலாமரம். அதுக்கடுத்து எங்கள் கொல்லியில் 2 கிணறு இருக்குது. இந்த 2 கிணறுல ஒரு கிணறு சுத்தமாக சுத்தாடிஞ்சிது. இந்த 2வது கிணறுல ஆழம் அதிகம், ஆனால் தண்ணி இருக்காது. ஏன்னா இப்போ எங்கள் தாத்தா காலத்துலலாம் ஒரு காலத்தில் தண்ணி வச்சு ஏற்றம் வச்சு இறைச்சாங்க. ஆனால் இப்போ வந்து நீர் மோட்டர் போட்டு யூஸ் பண்ணுறோம். பக்கத்துலலாம் தென்னை மரம், பக்கத்துலலாம் வயல் ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் பச்சை பசேல்னு தான் இருக்குமே. ஆனால் எனக்கு கொல்லிக்கு வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி இங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்கும், அது உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். நெல்லிக்காய் மரம் இருக்கும். அதுக்கடுத்தது இது ஒரு நார்த்த மரம். சீசனில் வரம் வந்து அடிக்கடி காய்க்கும் நார்த்த மரம். இது ஒரு வர மரம். அதுக்கடுத்து இது எங்கள் மோட்டர் கொட்டா. மோட்டர் கொட்டா வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எப்பயுமே லாக்ல இருக்காது, ஓப்பனில் தான் இருக்கும். ஏன் தெரியல, இன்றைக்கி மட்டும் லாக்ல இருக்குது. இது வந்து கரண்ட்டு போட்டி, இங்கே இருக்குது இந்த வரத்துக்கு ஃப்ரீ கனெக்ஷன் தான். இதாங்க விவசாயம். எப்படி இருந்தாலும் விவசாயம் எப்படி நட்டாலும் எப்படி பண்ணாலுமே லாஸ் தான் வருது. இதுதான் எங்கள் லைஃப் ஸ்டைலோட ஒரு பகுதி. தேங்க்யூ.